பூமிகா 360 இந்த சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம மாடி தோட்டத்துல எப்படி ஈஸியான முறையில திராட்சை செடி வளர்க்கறதுங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் நாங்க அதுக்காக முழுமையா டைம் ஸ்பென்ட் பண்ணி சரியான முறையில பராமரிச்சு கொண்டு வந்திருக்கோம். அந்த வீடியோ தான் இப்ப பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லாஸ்ட் இயர் நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் பன்னீர் திராட்சை செடி வந்து வாங்கியிருந்தோம். இதோடைய விலை பார்த்திங்கன்னா 50 ரூபாய். கூடவே வந்து அக்ரி இன்டெக்ஸ்லேயும் வந்து நாங்கள் வந்து திராட்சை செடி வாங்கியிருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா 3 கட்டிங்ஸ் வச்சுருந்தாங்க. அதோடைய விலையும் பார்த்திங்கன்னா 50 ரூபாய். ஸோ இப்போ இது மூணையுமே வந்து நாங்கள் வந்து ஒரே பாட்டில் வந்து வச்சு காட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா அகலமாக பெருசாக இருக்க மாதிரி பாட்டாக பார்த்து ஒன்று வாங்கிக்கோங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு 50 லிட்டர் அளவுக்கு பிடிக்கக்கூடிய கேன் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி கேனையும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இதுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கக்கூடிய மண் கலவை என்னன்னு பார்க்கலாம். செம்மண், கூடவே வந்து ஒரு 10% அளவுக்கு கொக்கோவிட், கூடவே வந்து ஹோம்மேட் கம்போஸ்ட், அது ஒரு 10%. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ரெடி பண்ணதை ஒரு பாதி அளவுக்கு மண்ணை நிரப்பிக்கலாம். அதே மாதிரி திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் இரும்பு சத்துங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அது குறைபாடாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து செடிகள் வந்து மஞ்சள் அடிக்க ஆரம்பிச்சிடும் இலைகள் எல்லாம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நல்லா வந்து இரும்பெல்லாம் வந்து நல்லா துருப்பிடிச்ச இரும்பாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு 2-3 இரும்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மண் கலவையிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த தகவல் நிறைய பேத்துக்கு தெரியாது, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பாதி அளவுக்கு மண்ணை வந்து தொட்டியில் நிரப்பிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க செடியை வந்து நம்ம வந்து வச்சிடலாம். ஸோ நாங்கள் வந்து மூணு செடியுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே டைமில் வாங்கிட்டோம். ஸோ இந்த செடியெல்லாம் ஒட்டுக்காக வாங்கினாலும் ஒரே பாட்டில் வச்சிட்டோம். நீங்கள் வந்து தனித்தனியாக ஒரு பாட்டுக்கு ஒரு செடி வச்சிங்கன்னா போதுமானது. ஸோ கிட்டத்தட்ட இந்த செடியோட வாழ்நாள்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வரைக்கும் இந்த செடியை வந்து நம்ம தொடர்ந்து பராமரிச்சுட்டு வந்தோம்னா நல்ல ஒரு பலன் தரக்கூடியது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து அக்ரி இன்டெக்ஸில் வாங்கினது. ஸோ இந்த கட்டிங்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாடிடுச்சு, ஏன்னா நாங்கள் வாங்கி ஒரு 2 நாள் கழிச்சு தான் இதை வந்து நட்டு வச்சோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாக்கு, சும்மா சாக்கு துணியில் தான் வந்து சுற்றி கொடுத்துருந்தாங்க, மண்ணோ எதுவுமே கிடையாது இதில். ஸோ இது வேர் அடிபடாமல் நம்ம லைட்டாக வந்து மெதுவாக எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து இந்த இயர் பார்த்தீங்கன்னா அக்ரி இன்டெக்ஸ் கிடையாது, ஒருவேளை நெக்ஸ்ட் இயர் வந்து அக்ரி இன்டெக்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அங்கே போய் கூட நீங்கள் டைரெக்டாக வாங்கிக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரியில் கூட வாங்கிக்கலாம். நல்லா பார்த்தீங்கன்னா மண் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து நிறைய வந்து ஃபுல்லாக போட்டு நிரப்பியிருக்கோம். இதுக்கப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து மேலே இருக்கக்கூடிய இலைகளை எல்லாத்துலேயுமே வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ இப்படி கட் பண்ணி விடும்போது நமக்கு நிறைய புது புது கிளைகள் வர ஆரம்பிக்கும். இந்த மாதிரி வச்ச உடனே கொஞ்சம் தாராளமாக தண்ணி வந்து நம்ம வந்து ஊற்றி விட்டுறலாம் செடிகளுக்கு. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கொஞ்சமாக வந்து கொக்கோபிட் வந்து நாங்கள் ஒரு லேயர் ஃபுல்லாக போட்டு விட்டுருக்கோம். இது எதுக்காகனா நல்ல ஈரப்பதத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிடுச்சு, நம்ம வெட்டி விட்ட இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா புது புது இலைகள் நல்லா வளர ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வந்து கொடி வந்து நல்லா ஏற ஆரம்பிச்சிருச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் நல்லா வந்து மேலே தான் வந்து பந்தல் போட்டு வச்சுருப்பாங்க. நாங்கள் வந்து சரி ஃபஸ்ட்டு இப்போ தானே வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜ்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து லைட்டாக வந்து இந்த மாதிரி ரெண்டு பக்கம் வந்து ஒயர் மாதிரி கொடுத்துருந்தோம். ஸோ இந்த ஒயர் மாதிரி கம்பம் வச்சு நட்டு வச்சுருந்தோம். ஸோ இதில் அப்படியே நல்லா வந்து அந்த கொடி வந்து படர்ந்துக்கிட்டே போச்சு. இந்த திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி தாக்கம். அது வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே வர ஆரம்பிச்சிடும். ஸோ எங்கள் செடியில் பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து லைட்டாக வர ஆரம்பிச்சது. ஸோ அதுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்லேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை வந்து நீம் ஆயில் கரைசல் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம வந்து அப்பப்போ வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டே இருக்கணும். நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடும்போது அந்த பூச்சியெல்லாம் வந்து அந்த மாவு பூச்சியெல்லாம் வந்து இறந்துடும். நமக்கு வந்து செடியிலும் எந்த பாதிப்பும் இல்லாமல் வளரும். இல்லைன்னா பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் வந்து ஒரு மாதிரி சுருடு பிடிச்ச மாதிரி வந்து இலைகள் வந்து மாற ஆரம்பிச்சிடும். பாருங்கள் லைட்டாக வந்து பாருங்கள் அங்கங்கே வந்து வெள்ளையாக இருக்கு இல்லையா. ஸோ அதுதான் வந்து மாவு பூச்சி தாக்கம். 5 மாதம் ஆகிடுச்சு, நல்லா வந்து கொடி படர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா நல்லா முத்தின இலைகள் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் வந்து நம்ம அகற்றிடலாம். அதே மாதிரி நல்லா மண்ணை வந்து எப்போவுமே வந்து லூஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அடிக்கடி வந்து மண்ணை வந்து லைட்டாக கிளறி விட்டுட்டே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி முத்தின இலைகள் எல்லாத்தையும் வந்து நம்ம எடுத்துடலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக வந்து நல்லா வந்து வெயில் முக்கியம். ஸோ நல்லா வெயில் படுற மாதிரி இடத்துல இந்த திராட்சை செடி வச்சிங்கன்னா தான் நல்லா வந்து வளரும்.
ஸோ திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பெர்மனண்ட்டாக ஒரு பிளேஸ் வந்து செட் பண்ணிக்கணும். நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து சைடாக வளர்கிற மாதிரி வச்சுருந்தோம், ஆனால் அது வந்து அவ்வளோவா வந்து எஃபெக்டிவாக வளரல. ஏன்னா பார்த்தீங்கன்னா அது வெயிட் தாங்காமல் அந்த பந்தல் வந்து சாய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அது கொஞ்சம் இடம் மாற்றி இந்த மாதிரி நல்லா மேல் நோக்கி வளர்கிற மாதிரி பந்தல் போட்டு நல்லா செட் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல க்ரோத் சூப்பராக வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் பந்தல் போடுறதா இருந்தால் இந்த மாதிரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பத்தில் இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா நாங்கள் வந்து அப்படி போட்டதுனால தான் எங்களுக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு டைமு. ஸோ நம்ம வந்து நல்ல செடி வளர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம வந்து இதில் கம்போஸ்ட்டும் கூடவே வந்து மீன் அமிலம் கரைசலும் வந்து நம்ம தொடர்ந்து வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோன்னா நல்லா வந்து உங்களுக்கு செடி வந்து அவ்வளோ சூப்பராக க்ரோத் வரும். ஸோ அப்பப்போ வந்து மாவு பூச்சி தாக்கம் ஏதாவது இருக்கான்னு நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருங்க. அது வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு நம்ம வச்ச செடி பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக வந்திருக்குன்னு. இதோடைய தண்டு பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து மொத்தமாக இந்த அளவுக்கு நல்ல பென்சில் அளவுக்கு நல்லா மொத்தமாக வரணும். அதோடைய கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் நல்லா வந்து மாறி இருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து இது வந்து ப்ரூவ் பண்ணி விடணும். ஸோ ஒரு வருஷம் வரைக்கும் செடி எவ்வளோ வளர முடியுமோ அவ்வளோ வளரட்டும் நம்ம விட்டுடணும். ஸோ இந்த மாதிரி ஒரு கட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் பக்கவாட்டு கிளைகள் எல்லாத்தையும், அதாவது அந்த மெயின் ஸ்டெம்பை விட்டுட்டு பக்கவாட்டு கிளைகள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் அகற்றிடணும். ஸோ நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கத்திரிக்கோள் அதெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா செடியும் டேமேஜ் ஆகும், கத்திரிக்கோளும் டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ப்ரூனரை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். ஸோ இந்த திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போ ப்ரூம் பண்ணி விடுறோமோ அப்போ தான் வந்து காய்கள் பிடிக்க ஆரம்பிக்கும். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழித்து நம்ம வந்து இந்த மாதிரி ப்ரூம் பண்ணி விடுறோம். ஸோ நல்லா ஒரு இலைகள் கூட இல்லாமல் பக்கவாட்டு கிளைகள் ஃபுல்லாகவே நம்ம எடுத்துடணும். ஸோ நமக்கு அந்த முக்கியமான ஸ்டெம்பை தவிர்த்து மற்ற எந்த இடத்துலையுமே நமக்கு இலைகள் இல்லாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும். கிட்டத்தட்ட மொட்டையடித்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நம்ம அகற்றிடணும். ஸோ இந்த இலைகள் ஆகட்டும் கூடவே பார்த்தீங்கன்னா நமக்கு வளரக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டெம்போடைய வளரக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும் ஸ்டெம்பு. ஸோ அந்த பகுதியுமே நம்ம வந்து முழுமையாக வந்து அகற்றிடணும். பாருங்கள், ஒரு இலைகள் கூட இல்லாத அளவுக்கு நம்ம ஃபுல்லாக வந்து அகற்றிட்டோம். ஸோ இந்த ப்ரூவிங் பண்ணுறதுக்கும் வந்து ஒரு காலகட்டம் இருக்குது. ஸோ அந்த காலத்தில் தான் நம்ம வந்து பண்ணணும். ஜூலை மாதம் அல்லது பார்த்திங்கன்னா அக்டோபர், இந்த ரெண்டு மந்தில் நீங்கள் எப்போ வேணால் வந்து ப்ரூவ் பண்ணிவிடலாம். ஸோ நம்ம ப்ரூவ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ரெண்டு வாரம் ஆகிடுச்சு. இப்போ நிறைய கிளைகள் வந்து புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சிருச்சு. பாருங்கள், நம்ம எங்கெங்கெல்லாம் வெட்டி விட்டோமோ அங்கெல்லாமே வந்து புதுசு புதுசாக கிளைகள் வர ஆரம்பிச்சு, கூடவே பார்த்திங்கன்னா மொட்டுக்களும் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ முக்கியமான ப்ராசஸ் இது தான், நம்ம எப்போ ப்ரூவ் பண்ணி விடுறோமோ அதுக்கப்புறமேட்டு தான் காய் பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி காய் பிடிக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜ்லேயும் வந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து மீன் அமிலம் வந்து பயன்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு வந்து நல்லா வந்து ஆரோக்கியமாக செடி வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், எங்கெங்கெல்லாம் வந்து புதுசு புதுசாக இலைகள் வந்திருக்கோ அங்கே எல்லாமே வந்து மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இந்த மொட்டு வர ஆரம்பித்து கிட்டத்தட்ட நம்ம 4வது மாதம்லாம் நமக்கு வந்து திராட்சை வந்து அறுவடைக்கு வந்து தயாராகிடும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம வந்து மண்ணுக்கு தேவையான சத்தம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஸோ நாங்கள் வந்து கம்போஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டே இருப்போம். பாருங்கள், நல்ல பூக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. அதே மாதிரி திராட்சை, அதாவது பன்னீர் திராட்சையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து புளிக்குது, அதாவது செடி நல்லா வளர்ந்துருக்கு ஆனால் டேஸ்ட் வந்து புளிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுவீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா ஒரு 5 லிட்டர் தண்ணியில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வேப்பம் புண்ணாக்கும் கடலை புண்ணாக்கும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 நாள் அது நல்லா ஊற விட்டு நீங்கள் அந்த மண்ணில் வந்து ஊற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வந்து இனிப்பாக வந்து திராட்சை வந்து கிடைக்கும். கிட்டத்தட்ட 10 நாளைக்கு ஒரு முறை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே வரணும். வெறும் நீங்கள் வந்து கடலை புண்ணாக்கு மட்டும் பயன்படுத்துனீங்கன்னா புழுக்கள் பிரச்சனை வர ஆரம்பிச்சிடும். அதனால் கூடவே வந்து வேப்பம் புண்ணாக்கும் கலந்த கரைசலை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா கிளைமேட்லேயும் வந்து இது முளைக்கக்கூடியது. ஸோ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது ஈஸியாக வந்து கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகிடும். அதே மாதிரி இந்த திராட்சை செடியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இரும்பு சத்து குறைபாடுங்கிறது, அதாவது இலைகள் வந்து மஞ்சள் அடிக்கிற ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த இரும்பு இருக்கு இல்லையா, நல்லா துருப்பிடிச்ச இரும்பு, அதை வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சு அந்த தண்ணியை வந்து இதுக்கு பயன்படுத்துறதுனால அந்த பிரச்சனை வராமல் தடுக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக காய் வந்திருக்குன்னு, நல்லா கொத்து கொத்தாக காய் காய்ச்சிருக்கு. ஸோ இது வந்து பச்சையாக இருக்கும் போது டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ஆனால் அது ரொம்ப புளிப்பாக இருந்தது. நல்லா பழுக்க ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் வந்து டேஸ்ட் பண்ணும்போது நல்லாவே ஸ்வீட்டாக இருந்தது. ஸோ இதே மெத்தட் தான் வந்து பச்சை திராட்சைக்கும். ஸோ இதே மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம்.
ஸோ நாங்கள் வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணோம், என்னென்னலாம் வந்து கரெக்ஷன் பண்ணோம் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்லியிருக்கோம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இதுக்காக முழுமையாக டைம்ஸ் பண்ணி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக காமிச்சிருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்கள் வீட்லேயும் செடி வளர்த்துனீங்கன்னா கண்டிப்பாக இதே மாதிரி கொத்து கொத்தாக காய் காய்க்குங்க. ஸோ ரொம்பவே பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். கிட்டத்தட்ட 15-20 வருஷம் வரைக்கும் இந்த செடியை வந்து நம்ம பராமரிக்கலாம். தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இன்னும் எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்க்க லிங்க் பட்டனை கிளிக் பண்ணி எங்களோட எல்லா வீடியோஸையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.